ஆன்மீக மெய்யன்பர்களே, லால்குடி நன்னிமங்கலம் சாத்தமங்கலம் பகுதியில் புதைந்திருக்கின்ற சிவபெருமானை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். சித்திரத்தாய் திருக்கோயில் அருகே வயலில் புதைந்துண்ட அந்த சிவலிங்கத்தை இன்றைக்கு மக்கள் வணங்கி வருகின்றார்கள். நாம் முன்னோர் வணங்கிய அந்த சிவலிங்கத்தை வணங்குவோம், வாழ்வில் வளம் பெறுவோம். வாழ்வில் ஒருமுறையாவது வாருங்கள். நன்றி. ஓம் நமச்சிவாய. மன்னரடி போற்றி, சிவன் தேவடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவரடி போற்றி. இந்த கைலாசநாதர் என்று பெயர் பெற்ற இந்த சிவலிங்கம் 2016 இந்த வயல்வெளியிலே விவசாய பூமியிலே நம்முடைய மக்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மண்ணில் புதைந்திருந்த சிவலிங்கம் இப்பொழுது மக்களுடைய வழிபாட்டு தலமாக இந்த வயல்வெளியில இருக்கின்றது. இங்கே கூகூரிலே காவிரிக்கு கரையமைக்கின்ற போது கரிகால் சோழ காலத்திலையும், பேரரசர் பெரும்புடுமுத்திரையர் சோரன்மாரன் இங்கே 3 நந்திவர்மனை பாதுகாப்பாக வைத்திருந்த காலத்திலையும் இங்கே வணங்குவதற்காக அவர்களால் வைத்து வணங்கப்பட்ட சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்தை தான் இன்றைக்கு நாங்கள் வந்து தரிசனம் செய்திருக்கின்றோம். இந்த மண்ணில புதிந்திருந்த சிவலிங்கம் எப்படி மேலே எழுவி இன்றைக்கு மக்களுக்கு காட்சி தருகிறதோ, அதுபோல நேமத்தில் இருக்கின்ற 1008 சிவலிங்கங்களையும் நாம் மீண்டும் கண்டுபிடித்து காவிரிக்கரை உடைப்பில் இருந்து எடுத்து மீண்டும் கோயில் அமைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கூகூரில் வந்து இந்த காவிரிக்கரை பகுதியில் இருக்கக்கூடிய தெய்வங்களை எல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். இங்கே இருக்கக்கூடிய காவிரிக்கரையில் இருப்பதையெல்லாம் நம்முடைய உறவுகள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் இன்றைக்கு இந்த சிவலிங்கத்துக்கு இங்கே பூஜையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஆன்மீக மெய்யன்பர்களே, நீங்கள் எல்லோரும் இந்த பணிக்கு துணை நிற்க வேண்டும். வாழ்வு ஒருமுறையாவது கரிகால் சோழ பரம்பரையினர், பேரரசர் பெரும்புடுமுத்திரை சோரன்மாரன் பரம்பரையினர் இங்கே வந்திருந்து இந்த சிவலிங்கத்தை எல்லாம் வணங்க வேண்டும். தமிழக தொல்லியல் துறை இந்த நதியை தொல்லியல் ஆய்வு செய்தால் இந்த பூமிக்கு 40 ஆழத்திலே புரிந்து கொண்டிருக்கின்ற 1000 கோட்டை கொத்த அரண்மனைகள், பொக்கிசங்கள், தெய்வ விக்கிரகங்கள் எல்லாம் மண்ணிலே புதைந்திருக்கின்றன. அவையெல்லாம் தமிழக தொல்லியல் துறை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று உங்கள் சார்பாகவும் இறைவனுடைய சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். அறிவால் சோழனே போற்றி, பேரரசு சுரமானே போற்றி போற்றி, ஆன்மீக சித்தனே போற்றி போற்றி, தென்னாடு சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி. ஓம் சக்தி. ஆன்மீக மெய்யன்பர்களே, வயலில் புதைந்து உண்டு இன்றைக்கு மக்களுக்கு காட்சி கொடுக்கின்ற இந்த சிவலிங்கத்தை போல் எத்தனையோ சிவலிங்கங்கள், அரண்மனைகள், கோட்டைகள் எல்லாம் கொள்ளிடத்தினுடைய வடகரையிலே புதைந்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் தமிழக அரசு மீட்டுருவாக்கம் செய்யப்பட வேண்டும், தொல்லியல் ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை நாம் தொடர்ந்து தமிழக அரசுக்கு வைக்க இருக்கின்றோம். பேரரசர் பெரும்பிடுகுமுத்திரையர் சோரன்மாறன் கரிகால் சோழ பெருவளத்தான் நடந்த வழித்தடத்தில் தொடர்ந்து பயணிப்போம். தமிழக மன்னர்கள் தடம் பதித்த சங்ககால வரலாற்று பொக்கிசங்களெல்லாம், வரலாற்று ஆதாரங்களை எல்லாம் மீண்டும் வரலாற்று மீட்டுருவாக்கம் செய்வோம். அதற்கு எல்லாம் வல்ல நேமம் அன்னை மகாலத்து காலாபிடாரையும் அன்னை வாராகியும் துணை நிற்பார்கள். வழித்துணையாக பேரரசர் நமக்கு வழிகாட்டுவார். வரலாற்று மீட்டுருவாக்கம் தொடரும். தொடர்ந்து ஒத்துழைப்பு தாருங்கள். நன்றி.